பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவரை தரையில உட்கார வச்சிட்டாங்கன்னு இந்த தேசமே இன்னைக்கு கொந்தளிச்சு நிக்குது. உண்மைதான், நாங்களும் ஏத்துக்கிறோமே. பட்டியலின தலைவர் வந்து கணவருக்கும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவருக்கும் தான் வாக்குவாதம் பிரச்சனை. ஒரு மேல்நிலை தொட்டி இயக்குபவர்களை தற்காலிக பணி நீக்கம் செய்வது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனை. சகோதரி சிந்துஜா அவர்கள் ஓராண்டாக, ஒரு நாள் அல்ல ஓராண்டாக அங்கு பிரச்சனை இருக்கிறது. ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் அங்கே தலையிடுகிறார். 90% இடங்களில் ஆண்கள் தான் வேட்டி கட்டிய பெண் ஊராட்சி மன்ற தலைவர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பச்சைமை பேனாவை சொருகிக் கொண்டிருப்பது, அலுவலகத்திற்கு சென்று அலுவலக பணியை பார்ப்பது, இன்னும் சில இடங்களில் அனைத்து பெண் தலைவர்களுமே அவர்களுக்கு மாற்றாக கணவர்களும் உறவினர்களும் செயல்படுகிறார்கள் என்பதுதான். ஆனால் அதற்கு காரணமான ஊராட்சி மன்ற துணைத் தலைவரையும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்களையும் தண்டிக்க வேண்டும் சொல்லுகிறோம். சம்பந்தப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவரை அவமதித்து அநாகரிகமான செயல்பாட்டில் ஈடுபட்ட துணைத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் தலைவர் திரு ஜான் பாஸ்கோ பிரகாஷ் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ஜான் பாஸ்கோ பிரகாஷ். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். திரு ஜான் பாஸ்கோ, இன்றைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் சார்பாக அனைத்து ஊராட்சி செயலாளர்களும் ஒரு போராட்டத்தை நடத்திருக்கீங்க. அதாவது கடலூர் மாவட்டம் தெற்கு திட்டை அந்த கிராமத்தில் நடந்த ஊராட்சி தலைவரை அவமதித்து விட்டதாகவும், ஊராட்சி செயலாளர் சிந்துஜா மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம், அதே போல வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாய்ந்த பிறகு அவரை கைது செய்யப்பட்ட நடவடிக்கை எல்லாம் நடந்திருக்கு. ஆனா நீங்க அந்த சம்பவத்தையும் அவங்க மேல போட்டிருக்கிற வன்கொடுமை தடுப்பு சட்டத்தையும் திரும்ப பெற கோரி ஒரு போராட்டத்தை நடத்திருக்கீங்க. அப்படின்னா ஊராட்சி தலைவர் ராஜேஸ்வரிக்கு நேர்ந்த அந்த வன்கொடுமை சம்பவத்தை நீங்க சரின்னு ஆதரிக்கிறீங்களா? இல்ல இல்ல, நம்ம அதை ஆதரிக்க முடியாது. இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கத்தின் நிலைப்பாடு என்பது ஊராட்சி மன்ற தலைவர் மீதாக அவர் கொடுத்த புகார், அதன் மீதாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்து அல்ல. தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கம் ஊராட்சி செயலர் மீதான தொடுக்கப்பட்டுள்ள பொய்யான வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதற்காகத்தான் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு சிறுவிடுப்பு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறோம். நம்ம அந்த சம்பந்தப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ராஜேஸ்வரி அவர்களுக்கு நடந்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது கண்டிக்கத்தக்க செயல். அதில் ஊராட்சி செயலர் அதில் பங்கில்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இல்ல சார், ஒரு விசாரணைன்னு ஒண்ணு நடந்திருக்கும் அந்த இடத்துல. விசாரணை முடிவுல தான் அவங்க கைது நடவடிக்கை அளவுக்கு போயிருக்கு. அப்படின்னா ஊராட்சி செயலாளராக இருக்கக்கூடிய சிந்துஜா கைதுக்கு உள்ளாக்கப்படுகிறார் அப்படின்னா அங்க தவறு நடந்திருக்குன்னு விசாரணை செய்யாமே கைது பண்ணிட்டாங்களோ, வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாய்ந்துருச்சோ? நிச்சயமா நிச்சயமா, விசாரிக்கப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஏன்னா தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் இந்த விஷயம் வந்தவுடன் நாங்கள் 6 பேர் கொண்ட ஒரு குழுவை நாங்கள் நியமித்தோம். எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் வேல்முருகன் அவர்கள் தலைமையில் மேலும் 6 பேரை கொண்டு நாங்கள் குழுவை அமைத்து கடலூர் மாவட்டத்திற்கு விசாரிப்பதற்காக நாங்கள் அனுப்பி வைத்து, அவர்கள் 4 களங்களாக அவர்கள் களங்களில் போய் அவர்கள் விசாரித்து வந்ததன் அடிப்படையில் மட்டுமே ஊராட்சி செயலர் மீதான இந்த குற்றச்சாட்டு தவறு என்பதை நாங்கள் உறுதியாக சொல்லி இன்றைய தினம் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். ஊராட்சி தலைவர் அவமதிக்கப்பட்டிருக்கிறார், தரையில் அமர வைக்கப்பட்டிருக்கார், தேசிய கொடி ஏற்ற விடாமல் அவர் தடுக்கப்பட்டிருக்கார். இந்த சம்பவத்தை எல்லாம் செய்தது யார்? நிச்சயமாக இது ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் தான் செய்திருக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. ஏனென்று சொன்னால் தெற்கு திட்டையில் சம்பந்தப்பட்ட ஊராட்சி செயலர் சகோதரி கூடுதல் பொறுப்பு தான். அந்த நிலையில் ஊராட்சியில் கடுமையான வேலைப்பழு இருக்கின்ற நேரத்தில் இங்கே தெற்கு திட்டை ஊராட்சியில்
ஊராட்சி மன்ற செயலாளர் இந்த செயல்களை செய்தார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாக இந்த சம்பவத்திற்கும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவருக்கும் சம்பந்தப்பட்ட வார்டு உறுப்பினர்களுக்கும் நிச்சயமாக தொடர்பு இருக்கும், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அதை நாங்கள் ஆதரிப்பவர்களும் இல்லை என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல சார், தவறு நடந்திருக்க வேண்டியதுன்றத பார்க்க வேண்டியவர் யார்? ஊராட்சி செயலாளர் தானே. ஊராட்சி தலைவர் தவறு செய்கிறாரோ, ஊராட்சி துணைத் தலைவர் தவறு செய்கிறாரோ, வார்டு உறுப்பினர்கள் தப்பு செஞ்சாங்களோ, அதை சரி செய்ய வேண்டிய இடத்துலயும் தப்பை வந்து சுட்டி காட்டி இது தப்புன்னு சொல்ல வேண்டிய இடத்துலயும் இருக்கக்கூடியவங்க தானே ஊராட்சி செயலாளர். அப்ப அவங்க கண்டுக்காம விட்டாங்களோ? இல்ல இல்ல, கண்டுக்காம விட்டாங்கன்னு நீங்க இதுல சொல்ல முடியாது. சம்பந்தப்பட்ட நிகழ்வை நாங்கள் விசாரித்த பொழுது அன்றைய தினமே அவர் கூடுதல் பொறுப்பில் உள்ள ஊராட்சியிலும் அவர் கூட்டம் நடத்தி இருக்கிறார்கள், அவருடைய ரெகுலர் பஞ்சாயத்திலும் கூட்டம் நடத்தி இருக்கிறார்கள். இவர் கூடுதல் பொறுப்பில் அந்த தெற்கு திட்டையில் கூட்டம் நடத்திவிட்டு அவர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் சென்ற பிறகு இந்த சம்பவம் நடந்ததாக விசாரணையில் தெரிய வருகிறது. எனவே ஊராட்சி செயலர் இந்த செயல்பாட்டில் ஈடுபடவில்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அப்படி ஒரு தகவல் இருந்திருந்தால் நிச்சயமாக ஊராட்சி செயலர் அந்த நடவடிக்கையை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருப்பார் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, நடவடிக்கை ஊராட்சி செயலாளர் மீது எடுத்திருக்காங்கன்னா அங்க குற்றச்சாட்டு வைத்திருக்கிறவர்கள் தலைவரும் அதை அதற்கான குற்றச்சாட்டை வச்சிருப்பாங்கல்ல, திருமதி ராஜேஸ்வரியும் சொல்லியிருப்பாங்கல்ல. நீங்க நீங்க அங்க முழுமையான ஆய்வு செய்து அதனுடைய என்ன பிரச்சனை நடந்ததுன்னு கேட்ட பொழுது நீங்க தலைவரோட முறையிட்டிருக்கலாம்ல, அவங்க தவறு செய்தாங்களா, அவங்க ஆன் த ஸ்பாட் இருந்தாங்களா, அவங்க ஒரு கூடுதல் பொறுப்புல இருக்கக்கூடியவங்க ஊராட்சி செயலாளர், இதை முடிச்சுட்டு வேற அடுத்த ப்ரோக்ராமுக்கு அவங்க போயிருக்காங்கன்னா அங்க தெளிவான தகவல்கள். அப்ப ஏன் வந்து பழி இவர்கள் மேல சிந்துஜா அவர்கள் அவர்கள் மீது வந்திருக்கிறது? நடந்தது என்ன உண்மையாவே? உண்மையாவே நடந்தது வந்து எந்த மாற்றுக்கருத்து இல்ல, ஊராட்சி செயலர் கூடுதல் பொறுப்புங்க. அந்த கூடுதல் பொறுப்புல நீங்க நடந்ததை சொல்றீங்க. பஞ்சாயத்து தலைவர் அன்றைய தினம் அந்த தவறு நடந்திருப்பது உறுதியாக தெரிந்திருந்தால், ஊராட்சி செயலர் தவறு இழைத்திருந்தால் அன்றைய தினமே அது மாவட்ட ஆட்சித் தலைவருக்கோ அல்லது ஊடகங்களுக்கோ கொண்டு சென்றிருக்கலாம். ஏன் கொண்டு செல்லவில்லை? அவர் 3 மாதம் கடந்து கொண்டு செல்கிறார் என்றால் அதற்கு என்ன காரணம்? ஊராட்சி மன்ற தலைவர் அவருடைய கணவர் ஊராட்சி மன்ற தலைவராக செயல் தலைவராக செயல்பட்டிருக்கிறார். நீங்கள் தயவு செய்து விசாரித்து பாருங்கள். அந்த சரவணன் என்பவர் ஊராட்சி மன்ற தலைவராகவே செயல்பட்டிருக்கிறார். ஊராட்சி மன்ற தலைவர் கணவருக்கும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவருக்கும் தான் வாக்குவாதம் பிரச்சனை, ஒரு மேல்நிலை தொட்டி இயக்குபவர்களை தற்காலிக பணிநீக்கம் செய்வது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனை, அது 3 மாதம் கழித்து இது வெளியாகிறது. இதில் ஊராட்சி செயலர் என்ன தவறு இழைத்தான் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. தவறை இழைக்கவில்லையே. ஊராட்சி இல்ல திரு ஜான் பாஸ்கோ, ஊராட்சி தலைவருடைய கணவர் தான் ஊராட்சி செயல் தலைவரா செயல்பட்டு இருக்காருன்னா அதை மேலெடுத்து கொண்டு போறதும், அது யாருக்கிட்ட உரியவர்களுக்கு சேர்க்க வேண்டியதும், இல்லைன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியதும், கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல ஊராட்சி செயலாளர் தானே இருக்கீங்க, அதை செய்திருக்கணுமே அவங்க சிந்துஜா. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா, நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். ஊராட்சி மன்ற தலைவருக்கு பதிலாக அவருடைய கணவர் செயல்படுகிறார் என்றால் அதை கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு ஊராட்சி மன்ற செயலாளருக்கு உண்டு, அதில் மாற்று கருத்தே இல்லை. சகோதரி சிந்துஜா அவர்கள் ஓராண்டாக, ஒரு நாள் அல்ல, ஓராண்டாக அங்கு பிரச்சனை இருக்கிறது. ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் அங்கே தலையிடுகிறார். இவரு இருவருக்கும் துணைத் தலைவருக்கும் தலைவருக்கு இடையே பிணக்கு இருக்கிறது என்பது தெரிந்து கொண்டுதான் ஓராண்டு காலமாக பணியிட மாறுதல் கேட்டிருக்கிறார். ஆனால் அந்த மாவட்ட நிர்வாகமும் வட்டார நிர்வாகமும் அதை தரவில்லை. பணியிட மாறுதலில் 3 ஊராட்சி செயலர்களை போட்டிருக்கிறார்கள். அவர்களும் அங்கே பிரச்சனை இருக்கிறது என்று தெரிந்து போய் அங்கே ஜாயின் பண்ணவில்லை. தொடர்ச்சியாக அந்த ஊராட்சி செயலர் இருக்க வேண்டிய கட்டாய சூழல் ஏற்பட்டிருக்கிறது அங்கே. திரு ஜான் பாஸ்கோ, உண்மையான மனவேதனை அப்ப ஊராட்சி செயலாளருக்கு தான் இருந்திருக்கு. அவங்க ஒரு வருட காலமா இவ்வளவு பிரச்சனை, தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் பிணக்கு இருக்கு, அதே போல அவங்க பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களும் அவங்களை சிறுமைப்படுத்தி பார்த்திருக்காங்க. இதை எங்க கொண்டு போய் சேர்க்கணும்னோ அதை அவங்க முறைப்படுத்தி இருந்தால் அவங்க தடுத்திருக்கலாம். ஊராட்சி செயலாளர் சிந்துஜா அதையும் தவற விட்டு இருக்காங்க. அதே போல அவங்க பணியிட மாறுதலையாவது அவங்க சரியா செய்து அதையாவது அதற்கான முயற்சியாவது சரியா பண்ணிருக்கலாம், அதையும் அவங்க செய்ய காணோம். பிரச்சனை எங்க வந்து நிக்குது? ஒரு தலைவரை வந்து தரையில் அமர வைத்த நிகழ்வு, பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவரை தரையில உட்கார வச்சிட்டாங்கன்னு இந்த தேசமே இன்னைக்கு கொந்தளிச்சு நிக்குது. உண்மைதான், நாங்களே ஏத்துக்கிறோமே. பட்டியலின தலைவர் வந்து கீழே உட்கார்ந்தது தவறுன்னு நாங்க சொல்றோமே, நாங்க ஏத்துக்கிறோமே. இதுல ஊராட்சி செயலரோட தவறு எங்க இருக்குன்னு நான் கேக்குறேன். ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அவருடைய கணவர் செயல்படுகிறார், அதை அனுமதிக்கிறார்கள், ஊராட்சி மன்ற தலைவரை கீழே அமர வைக்கிறார்கள். அதுக்கு 4-5 மாதங்களா நடந்திருந்தாலும் அது தவறு என்று ஊராட்சி செயலர் கொண்டு சென்றிருப்பார். ஒரு ஊராட்சி கூட்டம் நடந்து முடிந்த பிறகு அது நடந்ததாக தகவல்கள் தான் வருகிறது, யாரும் உறுதிப்படுத்தவில்லை.
அங்கே ஊராட்சி மன்ற உறுப்பினர்களை விசாரித்த பொழுது கூட அவர் அப்படித்தான் அமர்ந்திருப்பார் என்று தெனாவட்டாக பேசியிருக்கிறார்கள். அவர்களை கைது சென்று செய்திருக்க வேண்டுமே, அதை நாங்கள் வரவேற்றிருப்போமே. அவர்களை விட்டுவிட்டு விசாரணை என்ற பெயரில் சகோதரியை மாவட்ட கூடுதல் ஆட்சியர் அழைத்து ஆவணங்களை வாங்கி கையோடு அவரை கைது செய்து கொண்டு போகிறார்கள். ஆனால் இன்றைய தேதி வரை துணைத் தலைவரை ஏன் கைது செய்யவில்லை என்று நாங்கள் கேட்கிறோம். சம்பந்தப்பட்ட வார்டு உறுப்பினர்களை ஏன் கைது செய்யவில்லை என்று கேட்கிறோம். இது எங்களுடைய கேள்வி நியாயமானது. சார், இது தவறு முழுக்க முழுக்க, அதாவது தலைவரா இருந்த தலைவரா இருக்கக்கூடிய ராஜேஸ்வரியின் கணவருக்கும் துணைத் தலைவர் மோகன்ராஜுக்கும் நடந்த சம்பவம். இதுல வந்து இதுல வந்து பாதிக்கப்பட்டவர்னு இன்னைக்கு ஊராட்சி செயலாளர் அங்க மாட்டிட்டு இருக்காருன்றது அவங்களுடைய வாதம், சரியா? ஆமா, நிச்சயமா. திரு ஜான் பாஸ்கோ இன்னைக்கு வந்து ஒரு பெரிய போராட்டத்தை கையில் எடுத்திருக்கீங்க, தமிழ்நாடு முழுவதும் ஊராட்சி செயலாளர்களை ஒன்றிணைத்து. இந்த பிரச்சனை கடலூர் மாவட்டத்துல மட்டும்தான் நடந்துட்டு இருக்கா? தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி பட்டியல் சமூகத்தினர், ஷெட்யூல் காஸ்ட் ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல தலைவருடைய உண்மையான நிலை, அதாவது பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல கணவர் தான் வேலை செய்துட்டு இருக்காங்களா? அதுதான் நடந்துட்டு இருக்கா? பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி சட்டப்படி அவர்கள் வென்று வந்திருக்கக்கூடிய 90% இடங்களில் ஆண்கள் தான் வேட்டி கட்டிய பெண் ஊராட்சி மன்ற தலைவர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தமிழகம் முழுவதும் பார்க்கலாம், பெண் மக்கள் பிரதிநிதிக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை ஆண்கள் தட்டி பறித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நாங்கள் பெண் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு அடிபணிந்து செயல்படுவதா, அல்லது அவர்களுடைய கணவர்களுக்கு செயல்படுவதா, அல்லது அவர்களோடு தேர்தலில் வேலை பார்த்தவர்களுக்கு செயல்படுவதா, எங்களுடைய நிலைப்பாடு எத்தனை தலைவர்களுக்கு தான் நாங்கள் பதில் சொல்வது? அரசாணைப்படி, அரசு விதிப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு நாங்கள் அவருடைய பேச்சை கேட்டு செயல்பட தயாராக இருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு மாற்றாக இவர்கள் பச்சைமை பேனாவை சொருவி கொண்டிருப்பது, அலுவலகத்திற்கு சென்று அலுவலக பணியை பார்ப்பது, இன்னும் சில இடங்களில் ஊராட்சி மன்ற கூட்டங்கள், ஒன்றிய கூட்டங்களில் கூட பங்கேற்பது, இதை போன்றதைத்தான் நாங்கள் கண்டிக்கிறோம். இந்த செயல்பாடுகளால் ஊராட்சி செயலர்கள் மன உளைச்சலுக்கு இருக்கிறார்கள். ஏனென்றால் ஊராட்சி செயலர்கள் அனைவரும் ஊராட்சி மன்ற தலைவரின் கட்டுப்பாட்டில் பணியாற்ற வேண்டும். அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் அவர் ஓவரால் கண்ட்ரோல் இருந்தாலும் கூட கிராம ஊராட்சி அளவில் ஊராட்சி மன்ற செயலர்கள் கிராம ஊராட்சி மன்ற தலைவர்களின் கட்டுப்பாட்டின் முழு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். ரிப்போர்ட்டிங் டு யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க? ஊராட்சி செயலாளர் ரிப்போர்ட் பண்றது பஞ்சாயத்து தலைவருக்கு தான் செய்ய வேண்டும். அதுதான் அரசாணை சொல்லுகிறது. அரசாணை எண் 72 ஓவரால் கண்ட்ரோல் பஞ்சாயத்து பிரசிடென்ட் தான், எக்ஸிக்யூட்டிவ் பவர் பஞ்சாயத்து பிரசிடென்ட் தான். நாங்க சம்பளம் வாங்குறது பஞ்சாயத்து பிரசிடென்ட், விடுப்பு கொடுப்பது பஞ்சாயத்து பிரசிடென்ட். தமிழ்நாடு முழுவதும் 90% இந்த பட்டியல் சமூகத்தினர் சார்ந்த தலைவர், பெண் தலைவராக முன்னிறுத்தப்படுபவர்கள் அவர்களுடைய கணவர் தான் தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. அதில் ஒரு திருத்தம், திருத்தம், திருத்தம். பட்டியலின பெண் தலைவர்கள் அல்ல, அனைவருமே, அனைத்து பெண் தலைவர்களுமே, அனைத்து பெண் தலைவர்களுமே அவர்களுக்கு மாற்றாக கணவர்களும் உறவினர்களும் செயல்படுகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அனைவருமே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை, இன்னைக்கு ஒரு பிரச்சனையானதும் கையில எடுக்கிறீங்க. ஊராட்சி செயலாளருக்கு அவங்க அநீதி இழக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க போராட்டத்தை கையில எடுக்கிறவங்க, இந்த மாதிரி ஒண்ணு நடந்துட்டு இருக்குன்றது மாவட்ட ஆட்சியருக்கோ இல்ல தெரியப்படுத்த வேண்டிய இடத்துக்கு நீங்க ஒன்றிய அளவுல கொண்டு போயிருந்தால் இத பெரிய அளவுக்கு இதை வந்து பிரச்சனையை நீங்க அன்னைக்கே இதை ஹைலைட் பண்ணி அன்னைக்கு ஒரு போராட்டத்தை கையில எடுத்துக்கலாமே சார். இது இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் இதை ஹைலைட் பண்ணி பூதாகரமாக்கி இதை வந்து வேற கட்டத்துக்கு நீங்க கொண்டு போறீங்க. ஆனா இப்ப பிரச்சனை எங்க டைவெர்ட் ஆகி நிக்குது பாத்தீங்களா? ஊராட்சி செயலாளருக்கு அவங்க மேல தவறா வந்து வழக்கு பதிவாயிருக்கு அப்படின்றத நீங்க இதை வந்து முன்னிறுத்தி கொண்டு போறீங்க. ஆனா போராட வேண்டிய இடத்துல ஜான் பாஸ்கோ எங்க இருக்கணும்? ஒரு தலைவரை வந்து தரையில உட்கார வச்சுட்டாங்களே, அது அநீதினு சொல்ல வேண்டிய இடத்துல நாம இருக்கிற இடத்துல பிரச்சனையை எங்க கொண்டு போய் பேசிட்டு இருக்கோம் பாருங்க. இது விவாதமா இது நமக்கு? இல்ல, நிச்சயமா. நீங்க வந்து நான் என்னுடைய இப்ப சமய உங்களுடைய இந்த இதுல நீங்க பாருங்க, நாங்க வந்து பட்டியலின பெண் ஊராட்சி மன்ற தலைவர்கள், பட்டியலின தலைவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், ஒரு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி வருகிறார்கள், அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதுதான் சொல்லுகிறோம். தெற்கு திட்டையில் நடந்த சம்பவத்தில் கூட சம்பந்தப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஏற்பட்டதை நாங்கள் மிக வேதனையோடு பார்க்கிறோம். ஆனால் அதற்கு காரணமான ஊராட்சி மன்ற துணைத் தலைவரையும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்களையும் தண்டிக்க வேண்டும் சொல்லுகிறோம். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் எங்களுடைய நிலைப்பாடு சகோதரி சிந்துஜா மீது தொடுக்கப்பட்ட வழக்கு தவறானது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஏனென்று சொன்னால் அவர் கூடுதல் பொறுப்பு வகிப்பவர், ஒரு ஊராட்சியில் இருக்கக்கூடிய 80 வகையான ஆவணங்களை எழுதக்கூடியவர். அப்ப 80+80 160 ரெக்கார்டு எழுதுறவர். நாங்க விசாரிச்ச வகையில சம்பந்தப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர்
எல்லா வகையிலும் சகோதரி சிந்துஜா அவர்களோடு ஒருங்கிணைந்து மனநிறைவோடு பணியாற்றிருக்கிறார்கள். ஏனென்றால் அதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னதாக கொரோனா பணியில் சிறப்பாக பணியாற்றிய தெற்கு தொட்டை ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ராஜேஸ்வரி சரவணகுமார், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், ஊராட்சி மன்ற உறுப்பினர் அனைவரையும் பாராட்டுகிறோம் என்று அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை வால் போஸ்டர் ஒட்டி இருக்கிறது. இதற்கு என்ன பதில் சொல்கிறீர்கள்? விசாரணை எல்லாம் நடந்திருக்கு, ஆனா இன்னைக்கு வந்து இதுல பெரிதும் பாதிக்கப்பட்டவங்களா நீங்க சொல்றீங்க, அநீதி இழைக்கப்பட்டதா ஊராட்சி செயலாளர் சிந்துஜாவும் நீங்க சுட்டி காட்டுறீங்க. விசாரணை என்ன தவறாக திரிக்கப்பட்டிருக்கு? சிந்துஜா அவர்களை குற்றவாளியாக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஏன் தள்ளப்பட்டிருக்காங்க அந்த இடத்துல? அப்ப என்னதான் நடந்துச்சு அந்த இடத்துல? நடந்த விஷயங்கள் நான் ஆரம்பத்துல உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். தலைவருக்கும் ஊராட்சி தலைவரின் கணவருக்கும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவருக்கும் ஏற்பட்ட மனப்பிசக்கு. அதற்கு குற்றவாளி தவறு செய்தவர் திரு மோகன் ராஜா இருக்கணும், அல்லது வந்து ராஜேஸ்வரி சரவணகுமாரா இருக்கணும், அவங்கள நீங்க அவங்களுக்குள்ளதான் யாராவது குற்றவாளியா இருந்தாலும் பிரச்சனைக்கு இவங்கதான் காரணம்னு சொல்லிருக்கணும். ஆனா ஊராட்சி செயலாளர் குற்றவாளி ஆக்கப்பட்டிருக்கிறாரு. எந்த இடத்திலும் ஊராட்சி மன்ற செயலாளர் குற்றவாளி என்று எந்த ஊடகத்திலும் ஊராட்சி மன்ற தலைவர் குற்றம் சாட்டவில்லையே. இல்ல, கைது நடவடிக்கை அளவுக்கு போயிருக்கிறதே, வன்கொடுமை சட்டம் பாய்ந்திருக்கிறதே. பாய்ந்ததுக்கு காரணம் அரசியல் அழுத்தம். வேற என்ன அரசியல் அழுத்தம்? என்ன அரசியல் அழுத்தம் அதை சொல்லுங்க சார். அரசியல் அழுத்தம் கொடுத்திருப்பார்கள். ஊராட்சி செயலர், ஊராட்சி செயலர் அங்கே இருக்கிறார். அந்த ஊராட்சி செயலரை உடனடியாக கைது செய்ய முடியும். அவர் ஒரு அரசு அலுவலர். அவரை கைது செய்து விட்டால் அந்த பிரச்சனை அமைதியாகும் என்று நினைத்திருக்கலாம். அதனால் ஒரு அரசியல் அழுத்தம் காரணமாக இவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் ஆரம்பம் முதலே நாங்கள் கூடுதல் ஆட்சியரிடம் நாங்கள் பேசும் பொழுதும் அதை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். சம்பந்தப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவரை அவமதித்து அநாகரிகமான செயல்பாட்டில் ஈடுபட்ட துணைத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். நாங்கள் அதை கோரிக்கை விடுக்கிறோம் சகோதரி. அந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஆதரவாக நாங்கள் நிற்கிறோம். ஆனால் தவறான ஒரு நபர் தண்டிக்கப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. சரி, இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டீங்க, அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க திரு ஜான் பாஸ்கு? எங்களுக்கு அரசு நல்ல முடிவை அறிவிக்கும் என்று எங்களுக்கு தெரியும். நாங்கள் அடுத்த கட்டமாக இந்த பிரச்சனையெல்லாம் எடுத்துக்கொண்டு நாங்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் வரும் வாரம். நிச்சயமாக மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஐயா எஸ்பி வேலுமணி அவர்கள் எப்படி ஊராட்சி செயலர்களின் பாதுகாவலராக விளங்கி கொண்டிருக்கிறாரோ, எப்படி ஊராட்சி செயலர்களுக்கு பதிவுறு எழுத்தர் அரசாணை வெளியிட்டு எங்களை காத்தாரோ, அதை போன்று சகோதரி சிந்துஜா விஷயத்திலும் இந்த பெண் ஊராட்சி மன்ற தலைவர்கள் இடத்தில் ஆண்கள் செயல்பட்டு கொண்டிருப்பதை தடுக்கும் விதமாகவும், ஊராட்சி செயலர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்கும் விதமாக கருவூலத்தில் ஊதியம் வழங்கும் அந்த நிலையையும் மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஐயா அவர்கள் எங்களுக்கு செய்து கொடுப்பார் என்று தீர்க்கமாக நம்புகிறோம். நிச்சயமாக நடக்கும். தமிழகத்தில் பேரூராட்சிகள், சிறப்பு நிலை ஊராட்சிகள், மாநகராட்சிகள் உள்ளிட்ட எந்த உள்ளாட்சி மன்றங்களிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிக்கு காசோலையில் கையொப்பமிடும் அதிகாரமோ அல்லது வரைபட அனுமதியில் கையொப்பமிடும் அதிகாரமோ கிடையாது. அரசு அலுவலர்களுக்குத்தான் உண்டு. ஆனால் 5 ஆண்டுகள், வெறும் 5 ஆண்டுகள் பதவியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளுக்கு காசோலை பணத்தை வெளியெடுப்பதற்கான அந்த வழிமுறையை நம்முடைய தமிழக ஊராட்சிகள் சட்டம் வழிவகுத்திருக்கிறது. மற்ற மாநிலங்களில் அப்படி கிடையாது. மற்ற மாநிலங்களில் அரசு ஊழியர்கள் தான் கையொப்பம் விட்டு பணத்தை வெளியே டிராப் செய்கிறார்கள். ஏனென்று சொன்னால் 5 ஆண்டுகளில் அவர்கள் பதவி முடிந்து போகும் பொழுது நடைபெற்ற எந்த தவறாக இருந்தாலும் கேள்வி கேட்க முடியாது. எனவே ஊராட்சி மன்ற தலைவர்களை செயல் அலுவலர்கள் என்ற பதவியை அவர்களுக்கு எடுக்கப்பட வேண்டும். ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்ற பேரூராட்சி மாநகராட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் போன்று இருந்தால்தான், அவர்கள் அதை ஹேண்டில் செய்யாத இடத்தில் இருந்தால்தான் தவறுகள் குறையும். இம்மாதிரி தலைவர் துணைத் தலைவர் பிரச்சனை அகற்றப்படும். வளமையான வலிமையான கிராமம் உயரும், நாடு உயர, கிராமம் உயர நாடு உயரும் என்று சொன்னாரே மகாத்மா காந்தியடிகள். அதை போன்று நிச்சயமாக ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செயல் அலுவலர் பதவியை எடுக்கும் வரை தமிழகத்தில் இது போன்ற பிரச்சனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தில். நீங்கள் சொல்லியிருக்கிற இந்த விஷயமும் போய் சேர வேண்டியவர்களுக்கு அதிகார மையத்தின் செவிகளுக்கு கேட்கட்டும். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ஜான் பாஸ்கோ சார், நன்றி. எங்களையும் எங்கள் அமைப்பையும் மதித்து உங்களுடைய இந்த அருமையான சேனலில் எங்களை அழைத்து பேசியமைக்கும், எங்களுடைய கருத்துக்களை கேட்டமைக்கும், அடிமட்ட பணியாளர்களின் குரலை நீங்கள் உள்வாங்கியமைக்கும், உங்கள் அனைவருக்கும், உங்கள் நிறுவனத்தாருக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பார்வையாளர்களுக்கும், எங்களுடைய தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் மாநில மையத்தின் சார்பாக
ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா மாதேஷ் அவர்களே, நன்றி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.